भाई? नहीं में। आप कहाँ पर हैं? कहाँ मुंह छिपाए बैठे हैं? पता बता दीजिए रखिए फोन पता बता दीजिए पता बता दीजिए खराब है तुम भागने से कुछ नहीं होगा वणक्कम क्विट इंडिया मूवमेंट भारत छोड़ो आंदोलन उंगल अनिवर को में न्याय बगत लड़कों में इंटर नंबर किरें आधे आधे पैर ऐ பிஜேபியுடைய அஸ்வினி உபாத்யாய் அவர்கள் ஒரு கூட்டத்தை சேகரித்தார் எட்டாம் தேதி எட்டு ஆகஸ்ட் அன்று இந்தியாவை ஒன்று திரட்ட வேண்டும் இந்தியாவை யுனைட் ஆக்க வேண்டும் என்கிற இந்த போராட்டம் ஆனால் இந்த போராட்டத்தில் வெடித்த அந்த கோஷங்கள் ஜப் முல்லே காட்டே ஜாயங்கே ராம் ராம் செல்லாயேங்க இஸ்லாமியர்களை வெட்டி கொள்ளும் போது ராமர் ராமர் என்று கத்துவார்களாம் இந்துஸ்தான் ரேஹனா ஹோகா தோ ஜெய் ஸ்ரீராம் கெஹனா இந்தியாவில் நீங்க வாழ வேண்டும் என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்கிற இந்த வார்த்தையை கூறினால் மட்டும்தான் உங்களால் வாழ முடியும் பத்திரிக்கையாளரை கூட விட்டு வைக்காமல் அவரையும் மிரட்டி ஜெயஸ்ரீராம் என்று கோஷம் வெளிவிடச் சொன்னார்கள் அந்த பத்திரிகையாளர் தைரியமாக அங்கிருந்த அனைத்து நபர்களையும் எதிர்த்து என்னால் இந்த வார்த்தையை கூற முடியும் நான் அப்படி நினைத்தால் நான் இதை கூறுவேன் நீங்க என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது தைரியமாக இவர்களை எதிர்த்து நின்ற அந்த பத்திரிகையாளர் இந்த சம்பவம் போலீஸுக்கும் போனது எழுதப்பட்டது ஆனால் போலீஸ் கொடுத்த பதில் இவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த நபர்களை எங்களால் அடையாளப்படுத்த முடியவில்லை அனைத்து அனைத்து படங்கள் வீடியோ காட்சிகளும் பதிவானது சோசியல் மீடியாவில் இவர்கள் போட்ட கோஷங்கள் வெளிவந்தது யார் இந்த கூட்டத்தை கூட்டினாரோ அதாவது அஸ்வினி உபாத்யாய் அவர்கள் இவர் கொடுத்த பதிலையும் கேட்டுவிடுங்கள் நான் இதில் எந்த விதத்திலும் சம்மதப்படவில்லை எனக்கு அங்கே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை அங்க போனது உண்மைதான் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே நான் வீட்டிற்கு திரும்பி வந்துவிட்டேன் விட்டேன் அங்கே எனக்கு பின்னாடி என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை அதற்கான பொறுப்பும் நான் அல்ல அப்படி இந்த வீடியோக்கள் உண்மையாக இருந்தால் இவர்கள் போட்ட கோஷம் உண்மையாக இருந்தால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இது தயாரித்து பப்ளிசைஸ் பிரச்சாரம் செய்த நபர்கள் மீது வழக்கு போட வேண்டும் அதாவது இத்தனை வீடியோக்கள் இத்தனை படங்கள் இத்தனை ரிப்போர்ட்டர்கள் இத்தனை மீடியா ஹவுசஸ்கள் இதை ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள் அனைவருமே போய் இந்த வீடியோ சித்தரிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு கேள்வியுடன் அவர் நழுவிவிட்டார் இன்னைக்கு ஏழு நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி அனைவருமே நெகட்டிவாக எழுதிய பெண் அனைவருமே கிரிட்டிசைஸ் செய்த பெண் இந்த அரசாங்கத்தை பார்த்து பிஜேபி பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிய பெண் இந்த கைது நடந்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள் தலைநகரத்தில் இரண்டாவது முறை கடந்த ஒரே ஒரு வாரத்தில் இரண்டாவது முறை இஸ்லாமியர்களுக்கு எதிரான இது போன்ற கோஷங்கள் அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் இதே டெல்லியில் டெல்லியில்தான் வருடம் ஜாமியா மீலியாவில் கலவரம் வெடித்தது டெல்லியில் ஹிந்து முஸ்லிம் கலவரம் வெடித்தது எதற்காக ஹோம் மினிஸ்டர் எதற்காக அரசாங்கம் யார் கையில் டெல்லி போல சிரிக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பேரும் கேட்டுவிடுங்கள் அஸ்வினி உபாத்யாய் முன்னாள் பிஜேபி மற்றும் சுப்ரீம் கோர்ட்டு அட்வொகேட் தீபக் சிங் ஆஃப் ஃபோர்ஸ் வினோத் சர்மா ஆஃப் சுதர்ஷன் வாகினி தீபக் மற்றும் வினீத் கிராந்தி இவர்களை தாண்டி ஜென்யூ விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த பிங்கி பையா இந்து ரக்ஷாதுடைய பிரசிடென்ட் இந்த நபர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அதாவது அங்கே இருந்த அனைத்து நபர்களுமே எங்களுடைய நபர்கள்தான் ஆனால் கூட்டத்துட கூட்டமாக தவறான வார்த்தைகளை பேசிவிட்டார்கள் இந்த நபர்களை மன்னித்து விட வேண்டும் என்னை வேணால் நீங்கள் கைது செய்யலாம் ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து நபர்களையுமே மன்னித்து விடும்படி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் அதாவது நாங்கள் செய்வதை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் ஆனால் நீங்கள் மன்னித்து விட்டு விட வேண்டும்

போலீஸார் கொடுத்த பதில் இவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை இவர்களை எங்களால் அடையாள கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அன்ஐடென்டிஃபை நபர்கள் மீது எஃப்ஐஆரை போட்டது நேற்று இதே டெல்லி போலீஸ் இன்னைக்கு ஏழு கைதுகள் சிந்தித்து பாருங்கள் இந்தியா எந்த புதிய இந்தியாவை நோக்கி கொண்டிருக்கிறது இந்தியாவில் எந்த விதமான செக்யூலரிசம் இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு டெமோக்ராட்டிக் ரைட் right, secular ரைட் சுதந்திரம் அனைத்தியுமே வழங்கி வருகிறது ஆனால் இது போன்ற கூட்டங்கள் இது போன்ற அமைப்புகள் உங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கிடைத்த அந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்டை உங்களுக்கு கிடைத்த அந்த செக்யூலர் ரைட்டை பறிக்க பார்க்கிறார்கள் இதற்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்ன நீங்கள் தான் அதற்கான விடயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுத வேண்டும் நன்றி வணக்கம்